ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ கோவிட்னால பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து ரொம்ப கம்பல்சரி காய்ஸ். ஸோ மாஸ்க் போடல அப்படின்னா 250 ஃபைன் பண்ணுறாங்க பெங்களூரில். இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பேக் டு ஹோம், உத்தமபாளையம். பெங்களூர் டு உத்தமபாளையம் போகிறேன். ஸோ பெங்களூர் டு உத்தமபாளையம் டைரக்ட் பஸ் இல்லாதனால ஒசூர் டு உத்தமபாளையம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ்நாடு பஸ்லாம் வந்து கர்நாடகாவில் அலோடு இல்லைன்றனால ஒசூர் டு உத்தமபாளையம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ பஸ் ஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டைமை விட இப்போ கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. ஸோ எங்கள் போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் அரிசுவை ஹோட்டல் பக்கத்தில் எஸ்ஆர்எஸ் ட்ராவல்ஸ் அந்த ஆஃபீஸில் வைத்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு போர்டிங் டைமு, பஸ் வந்துடும். ஸோ இப்போ 9:30 தான் ஆகுது. ஸோ பஸ் வரட்டும், என்ன ட்ராவல்ஸு, எவ்வளோ ஃபேருன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உத்தமபாளையம் டு ஒசூர் கூட பஸ்ஸு கிடையாது. ஸோ அது ஏன் ரெட் பஸ்ஸில் காட்டலன்னு தெரியலை. ஸோ நான் ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி மாறி மாறி போக முடியாது. நான் வரும்போதே மாறி மாறி தான் வந்தேன், உங்களுக்கு தெரியும். ஸோ ரிட்டர்ன் நம்ம திரும்பவும் மாறி மாறி போக முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட் பஸ் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ ஒசூர்லேருந்து உத்தமபாளையம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராவல்ஸ் தான் போகுது. ஸோ கம்பம் ட்ராவல்ஸ், அந்த ட்ராவல்ஸ் தான் புக் பண்ணியிருக்கேன் நான். ரேட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏசி நார்மல் டைமில் இருக்கிறத விட இப்போ ரேட் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க பஸ் வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் ஏறியாச்சு. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க, 9:58 வந்துட்டாங்க. ஸோ இப்போ பஸ்ஸு கிளம்பிடுச்சு. வாங்க பஸ் எப்படி இருக்குது, என்னென்ன அமினிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காட்டுறேன் வாங்க. பெட்டுக்கு மேலேயே லைட்டாக பில்லோ மாதிரி இருக்குது, பரவாயில்ல, சாஃப்டாக தான் இருக்குது. அப்புறம் பேக் ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்ல காய்ஸ், ஓரளவு சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு சாஃப்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க மொபைல் வச்சுக்கிறதுக்கு. ஸோ சார்ஜிங் ப்ளக் பாயிண்ட்டு இருக்காது என்னன்னு சொல்ல நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே லைட் கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட்டு ஒர்க் ஆகுது. ஸோ அப்படியே பின்னணி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லெக் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்க ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரி, வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ட்ரே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். கைஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோவிட் இஷ்யூஸ்னால பஸ்ஸில் பெட்ஷீட் ப்ரொவைட் பண்ணல, எக்ஸ்ட்ரா பில்லோ ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஏன் ப்ரொவைட் பண்ணலன்னு தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கர்டன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடும் பார்த்திங்கன்னா கர்டன்ஸ் இருக்குது. ஸோ கர்டன்ஸே போடும்போது
பெட்ஷீட் ஏன் கொடுக்கலன்னு தெரில. பட் அது மாதிரி பார்த்திங்கன்னா பஸ் ஏறும்போது மாஸ்க் கண்டிப்பாக போட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் சொன்னேன் நான் பெங்களூரில் பஸ் இல்லை, ஹொசூர்லேருந்து தான் போர்டிங்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி இல்லை, கம்பம் ட்ராவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர்லேருந்து தான் வந்துட்டு இருக்கு. நான் ரெட் பஸ்ஸில் பார்க்கும்போது காமிக்கலை, நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஆன்லைனில் காட்டுதுன்னு சொன்னாங்க. மேபி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் காட்டும்னு நினைக்கிறேன். ஸோ பெங்களூர் டு தேனி வரவங்க கம்பம் ட்ராவல்ஸ் அவங்க ஓன் வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவங்க நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் ரெட் பஸ்ஸில் பண்ணேன், ரெட் பஸ்ஸில் பண்ணதுக்கப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணி அதான் சொன்னாங்க, சார் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணுங்கள், டைமிங் பக்காவாக கீப்அப் பண்ணுறாங்க, ஸ்டாஃப்ஸ் பிஹேவியர்லாம் சூப்பராக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் ஜேர்னி எப்படி போகுது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு சும் பார்க்கலாம். காய்ஸ் வந்தாச்சு, பார்த்தீங்கன்னா 7:10 வந்து விட்டுட்டாங்க, போர்டிங் டைம் 7:30. ஸோ 20 நிமிஷம் முன்னாடியே வந்து விட்டாங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோ வந்து பார்க்குறேன், பை. ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ கம்பம் ட்ராவல்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் காய்ஸ். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80-85 லாக்டு வண்டி. ஸோ அதுக்கு மேலே ஓவர் ஸ்பீடு போகலை, ரேஷ் டிரைவிங் பண்ணலை. ஸோ நார்மலாக ஒரு பேசஞ்சரை எவ்வளோ சேஃபாக கொண்டு வந்து விட முடியுமோ அவ்வளோ சேஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரேட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ் அது. ஸோ 1299-1300 அது ரேட்டு. ஸோ கொரோனா டைமில் பஸ் எதுவுமே இல்லாதனால அவ்வளோ ஃபேராக இல்லை, நார்மலாகவே அவங்க பஸ் அவ்வளோ ஃபேரான்னு தெரியலை. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஏசி ஸ்லீப்பர் அவ்வளோ ரேட் கொஞ்சம் அதிகம் தான், கொஞ்சம் ரொம்பவே அதிகம். ஸோ கொரோனாவனால் பஸ்ஸு எதுவும் போகாதனால ஒருவேளை கூட அந்த மாதிரி இருக்கலாம், ரேட்டு கூட அதிகமாக வச்சுருக்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்பம் ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் உள்ளே வரையும் போகுது காய்ஸ். நீங்கள் தேனி டு சாரி கம்பம் டு பெங்களூர் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பெங்களூர்லேருந்து கம்பம் வரவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெட் பஸ்ஸில் பாருங்கள். ரெட் பஸ்ஸில் காட்டல அப்படின்னா கம்பம் ட்ராவல்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் பாருங்கள். ஸோ அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டில் பண்ணிங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா எனக்கு ரெட் பஸ்ஸில் காட்டலை. ஸோ அவங்கள கேட்டதுக்கு நான் கேட்டேன், இது மாதிரி எங்களோட வெப்சைட்டில் காட்டுதே சார், ஆன்லைனில் தான் காட்டுதே அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு ரெட் பஸ்ஸில் காட்டலை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பை.